தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 3:21 23 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். நாம் தொடர்ச்சியாக இரட்சிப்பை குறித்து, ஞானஸ்நானத்தை குறித்து பேசி வருகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். இந்த ஞானஸ்நான காரியங்களில் சரியாக சபை செஞ்சது ஆனால் அந்த சபையில் குழப்பம் இருக்காது, அரசியல் இருக்காது, சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, கொலை இருக்காது, கொள்ளை இருக்காது, நீதி இருக்கும், நேர்மை இருக்கும், அன்பு இருக்கும், சமாதானம் இருக்கும், நீதிய பொறுமை இருக்கும், இச்சை இருக்காது, விசுவாசம் இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் இருப்பார், வல்லமை இருக்கும், வரங்கள் இருக்கும், ஊழியம் இருக்கும், அட்டூழியம் இருக்காது. அல்லேலூயா, ஆமென். இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம் பெற்றபோது ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். இது யோவான், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யோவான்கிட்ட போய் இயேசு போகும்போது யோவான் சொல்வார், நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியது இருக்க, நான் உமக்கு கொடுக்கலாமா ஐயா அப்படின்னு சொல்வான். இயேசு சொல்வார், தேவனுடைய நீதி நிறைவேற இப்பொழுது எனக்கு இடம் கொடும்பார். தேவனுடைய நீதி என்ற ஒன்று இருக்கிறது, அந்த நீதி நிறைவேற எனக்கு இடம் கொடு என்று இயேசு சொன்னார். கவனியங்கள், இயேசு நினைச்சா 12 வயசுலேயே ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். இயேசு நினைத்தால் சிறந்த பொழுதே ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். இயேசு நினைத்தால் 2 வயதில் ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். இயேசு நினைத்தால் ஞானஸ்நானமே எடுக்காமல் போயிருக்கலாம். கவனியுங்கள் விசுவாசிகள், கவனியுங்கள் போதக பிதாக்கள், கவனியுங்கள் ஊழியர்கள், கவனியுங்கள் கிறிஸ்தவம் எங்கோ சறுக்கி கொண்டிருக்கிறது, சாத்தான் எங்கோ நொறுக்கி கொண்டிருக்கிறான் என்றால் அது இந்த பாயிண்டில் தான். ஆரம்பமே சாத்தானுக்கு அசத்தலாக இருந்துச்சுன்னா போச்சு. ஆரம்பம் தேவனுடைய நீதி பிரகாரம் போகணும். நல்லா கவனிங்களேன், கலெக்டர் பிள்ளையானாலும் கூட அவர் 1வகுப்பு 2வகுப்பு 3வகுப்பு என்று படிப்படியாய் படித்து ஒரு டீச்சர் ட்ரைனிங் முடித்தா, பிஎட் முடித்தா தான் ஆசிரியராக போக முடியும். இது நியதி இல்லை. என் பிள்ளை வந்து நான் பெரிய துறையில் இருக்கிறவர்னு சொன்னால் அது முடியாது, அரசாங்கம் அதுக்கு ஒத்துக்கொள்ளாது. நீங்கள் வேணால் சும்மா வேலை செய்யலாம், ஆனால் உங்கள் பேரில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பண்ண முடியாது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த பகுதி நமக்கு சரி செய்யப்பட்டு விட்டால் சபையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சபை மக்கள் 100% தேவனோட ஐக்கியமாயிருந்த முதல் ஸ்டெப்புக்கு போயிட்டாங்கன்னா, ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெறுகிற அந்த காரியத்தில் சரியாயிட்டாங்கன்னா, அப்புறம் ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவாங்க, அப்புறம் வல்லமையால், வரங்களால், கிருபையால் நிரப்பப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கொன்று வேகமாய் உழைத்து அந்த சபையெல்லாம் நிரம்புவதற்கு பிரயாசப்படுவார்கள், பிரயத்தனப்படுவார்கள். லிசன், இங்கே நாம் கவனிக்க வேண்டும், இயேசு ஞானஸ்நானம் போற்ற போது வயசு என்னென்னா 30 ஏறக்குறைய 30. ஞானஸ்நானம் பெற வேண்டிய வயது என்ன என்று நீங்கள் கேட்பீர்களே என்றால், வேதம் சொல்லுகிறது இயேசு 30 வயதில், கிட்டத்தட்ட 30 வயதில். ஆமாம், இயேசு 12 வயதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு முறை பண்டிகைக்கு வரும்போது மரியாள் யோசேப்பு விட்டுட்டு போயிடுவாங்க, மறந்தாப்பில் விட்டுட்டு போயிடுவாங்க. அவர் அங்கே இருக்கிற வேத பாரகரோடு, ஆசாரிகளோடு, மற்றவர்களோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பார், வேதத்தை பற்றி பேசி கொண்டிருப்பார், சொல்லப்போனால் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார். பாருங்கள், எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், வேத எழுத்துக்களை இப்படி பேசுகிறார, இதை இப்படி சரி சரியாக எடுத்து காமிக்கிறார, இப்படி மேட்ச் பண்ணுறாரு, இப்படி ஜோடு எடுத்து கொடுக்குறார, என்ன ஆச்சரியமான ஒரு மனிதனாக இருக்கிறார், வித்தியாசமாக இருக்குத அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அதை சுருங்க சொன்னால்,
பன்னெண்டு வயசுலேயே இயேசு போதகம் பண்ண ஆரம்பித்து விட்டார், பிரீச் பண்ண ஆரம்பித்து விட்டார், அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் ஞான ஸ்நானம் எடுக்கவில்லை. கவனியுங்கள், அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு தேர்ட்டின் ஒரு டீனேஜுக்கு அப்புறம் அப்புறம்னா பாவம் அரும்பு மீசை முளைச்ச பிறகு தான், வாலிப வயதில் முன் இளமை பருவங்கள்லேருந்து அவங்களுடைய உடலில் மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகு தான் இது நன்மை இது தீமை, இது இந்த காரியம் இது இச்சை, இது வந்து செய்யணும் இது செய்யக்கூடாது. இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு பாவி, ஆண்டவர் என்னை மன்னிக்கணும், அவர் எனக்காகத்தான் செல்வியிலே அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார், அவர் எனக்காகத்தான் ரத்தம் சிந்துவதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவா எனக்காக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று அவன் உணர முடியும், அறிய முடியும், புரிய முடியும். கவனிங்கள், ஏறக்குறைய 30 வயசு ஆயிருக்குது. இன்றைக்கு நாம குழந்தைங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம், குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? இயேசுன்னு சொல்ல தெரியுமா? இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார்னு சொல்ல தெரியுமா? இயேசுவே என் பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்ல தெரியுமா? இப்போ நாம் அதை தான் பார்க்க போகிறோம், வேத வசனங்களோடு கூட நம்ம பார்க்க போகிறோம். சொல்ல தெரியாத ஒரு குழந்தைகிட்ட போய் ஞானஸ்நானத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அந்த ஞானஸ்நானத்துடைய முக்கியத்துவமே எடுபட்டு போய்விடும். அதுதான் பிரச்சனை. ஞானஸ்நானம் கொடுப்பதில் அது வேற, ஆனால் அந்த முக்கியத்துவம் இருக்குது பாருங்கள். முதல் ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டெப், வெளியரங்கமான காரியம் ஆண்டவர் செய்ய சொன்னது ஒன்று ஞானஸ்நானம், அப்புறம் திருவிருந்து. மிக முக்கியமாக அந்த ரெண்டு தான், மிக முக்கியமாக அந்த ரெண்டு தான். இந்த ரெண்டுக்குமே தான் ஆண்டவர் சில ஸ்ட்ரிக்ட் போட்டிருக்கிறார். திருவிருந்துக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி இருந்தால் தான் அதுக்கு நுழையணும். இல்லைன்னா சிலர் பலர் வியாதியில் அகப்பட்டிருக்கீங்க, சிலர் மரணத்தை கூட கண்டிருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை காலின் கீழே மிதிக்கிற மாதிரி அசத்தை பண்ணி மறுபடி நாய் தான் கக்கினதை திரும்ப தின்ன போனது போல் போய்கிட்டே இருந்தால் அவனுக்கு சகாயம் இருக்காது, சஜதியிலே நாசமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அப்போ இந்த பாயிண்டில் சரியாயிட்டோம்னா எல்லா பாயிண்டும் சரியாக வந்துடும், எல்லா ஸ்டெப்பும் சரியாக வந்துடும். குழந்தைங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதை குறித்து கொஞ்சம் யோசிங்க. நிசேயா விசுவாச பிரமாணத்தில் மனந்திரும்புதலுக்கென்று உள்ள ஞானஸ்நானத்தை நான் அறிக்கையிடுகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று ஒரு அறிக்கை சொல்லுகிறது. மனந்திரும்பினவனுகளுக்கு தான் ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரே ஞானஸ்நானத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கையிடுகிறாங்க. ஆனால் மனம் திரும்ப அவசியம் இல்லாத வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. மனம் திரும்பி அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுத்துட்டான்னா பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். மனம் திரும்பாமல் ஞானஸ்நானம் எடுத்தால் என்ன அர்த்தம்? பெரிய தோஷம், பெரிய நாசம், அது ஒரு வேஷம். பரலோகம் அது சந்தோஷமாக கோஷம் எழுப்பாது, அது தோஷமாகத்தான் பார்க்கும். என் கட்டளையை மீறினா என்று தான் பார்க்கும். நல்ல கவனிங்க, மோசையை ஆண்டவர் ஒரு முறை சொல்வார், தண்ணி இல்லைன்னு ஜனங்கள் சொன்னவொன்னே இந்த கண்மலையை அடின்னு சொல்வார், உடனே அடித்த உடனே தண்ணி வந்துடும். இன்னொரு முறை ஜனங்கள் தண்ணீர் இல்லைன்னு சொன்னவுடனே இந்த கண்மலையை பார்த்து நீ பேசுன்னு சொல்வாள். ஜனங்கள் எல்லாரும் அப்படி நெருக்குகிறத பார்த்து, ஜனங்கள் எல்லாரும் ப்ரெஷர் பண்ணுறதை பார்த்து, ஜனங்கள் எல்லாரும் அவசரப்படுகிறத பார்த்து மோசே கொஞ்சம் டென்ஷன் ஆகி ஜனங்களுக்காக அப்படியே தேவனுடைய வார்த்தையை மறந்து ஓங்கி அடிப்பான், தண்ணி வந்துடும். ஆனால் ஆண்டவர் சொல்வார், நீ கண்மலையை பார்த்து பேச வேண்டிய நீ, கண்மலையை அடித்ததுனால நீ கானானுக்குள்ளே போக மாட்டேன், உன்னை இங்கேயே அடக்கம் பண்ணிடுவேன். மோசே சாந்தமுள்ளவன்தான், உண்மையுள்ளவன்தான். மோசே எங்கும் உண்மையுள்ளவன் தேவனுடைய வீட்டில். ஆனால் இந்த ஒரு காரியத்தை, இந்த ஒரு சட்டத்தை, இந்த ஒரு வார்த்தையை மீறினதுனால பரலோகம் அவன் கானான் தேசத்துக்கே போகலை. கவனிங்க, இந்த ஞானஸ்நானம் கொடுக்கறதுல
நாம் தெரிந்தோ தெரியாமலோ இதுவரைக்கும் செஞ்சதை ஆண்டவர் கிருபையாய் மன்னிப்பாராக. ஆமே கவனிங்க. ஆனால் இனி அப்படி செய்யாதீங்க, இனி அப்படி செய்யாதீங்க, இனி அப்படி செய்யாதீங்க. ஞானஸ்நானம்னு ஏதோ பெந்தைக்கோசை நாளில் பெந்தைக்கோசை சபைகள் மட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. சபைனா கர்த்தருக்கு ஒரே சபை தான், எல்லாவற்றையும் அது சபையாக தான் பார்ப்பார். அது எத்தனை டினாமினேஷன் இருந்தாலும் அது கர்த்தருடைய சபை. அது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதல்ல, தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, மனவாட்டியாகிய சபை. சபை கர்த்தருடைய மனவாட்டி. அந்த மனவாட்டி சீர்கட்டு போயிருப்பா, அவளை சரிப்படுத்தி, வசனத்தால் சரிப்படுத்தி குணமாக்கி, அதுக்கு பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவன் நீதிபரருங்கிற அறிக்கையிட்டு, நான் பாவி, அவர் நீதிபரர், அவர் என்னை மன்னிக்க போதுமானவராக இருக்கிறார் என்று மனசாபப்பட்டு மனம் கசந்து அழுத பொழுது கர்த்தர் இரக்கம் பாராட்டி கொடுப்பது தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பைக்கு பிறகு கொடுப்பது தான் ஞானஸ்நானம். அப்படி இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுத்தா அது தவறான ஒரு செயலாக வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, ஏன் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது? கவனிங்க, இந்த குழந்தைகள் இந்த வேதவசனம் சொல்லுகிறத செய்யுமான்னு நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஞான ஸ்நானம்ங்கிறத பிரித்து பார்த்தாலே ஞானம் ப்ளஸ் ஸ்நானம், அதாவது ஞானம் வந்த பிறகு ஸ்நானம் பண்ணுகிறது தான் ஞான ஸ்நானம். புரியுதா உங்களுக்கு? அறிவு வந்த பிறகு ஸ்நானம் எடுக்கிறது. இயேசு 30 வயசில் எடுத்திருக்கிறாரு. ஓ, இப்போ நம்ம எடுப்போம், ரைட், தேவனுடைய வேலை வந்துருச்சு, நீதி வந்துருச்சுன்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அதுக்காக எல்லாரும் 30 வயசு தான், அப்படி இல்லை. அந்த ஞானம் வந்த பிறகு கவனிங்க, நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லட்டும். அந்த ஞான ஸ்நானத்தை ஏன் கொடுக்குறாங்கன்னா, மத்தேயு 3:11 சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு என்று, பாவ மன்னிப்புக்கு என்று நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்குறேன்னு யோவான் சொல்லியிருக்கிறார். ஞான ஸ்நானம் ஏன் மனம் திரும்பினவனுக்கு பாவ மன்னிப்புக்கு என்று கொடுக்கப்படுகிறது? சின்ன குழந்தைக்கு என்ன பாவ மன்னிப்பு? 6 மாதத்தில் கொடுக்குறீங்க, கிறிஸ்மஸ் வந்துட்டு என் பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், ஓடி போய் கொடுக்குறீங்க. 1 வருஷத்தில் கொடுக்குறீங்க, 2 வருஷத்தில் கொடுக்குறீங்க. அந்த பிள்ளை என்ன பாவம் செஞ்சிச்சு? என்ன பாவம் செஞ்சது? அந்த பிள்ளையை பாவி ஆக்குறீங்களா? அது அப்போதைக்கு மனம் திரும்ப அவசியம் இல்லாத ஒன்று. நல்ல கவனிங்க, அப்போதைக்கு அந்த பிள்ளை அவசியம், மனம் திரும்ப அவசியம் இல்லாத ஒன்று. அந்த பிள்ளையை கொண்டு போய் தாய் தகப்ப என் பிள்ளைக்கு பாவ மன்னிப்புக்கென்று ஒரு ஞான ஸ்நானம் கொடுன்னு சொல்லக்கூடாது. அப்படியே சொன்னாலும் போதகப்பிதா அதை செய்யக்கூடாது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. உங்க பிள்ளை பாவம் பண்ணியிருக்கா? 2 வயசுல எதுவும் பாவம் பண்ணியிருக்கா? பாவ மன்னிப்பு பெறணுமா? அது மனம் திரும்ப வேண்டியது இருக்கா? வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், ஒருவன் சின்ன பிள்ளைகளைப் போல, சிறிய பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். சின்ன பிள்ளைக்கு கள்ளம் கபடம் தெரியாது, விபச்சாரம் எண்ணம் கிடையாது, களவு கிடையாது. அது சின்ன பிள்ளை, அது தேவனுடைய மனசு மாதிரி. அந்த பிள்ளைக்கு போய் ஞானஸ்நானம் கொடுக்குறீங்களே, ஞானஸ்நானம்னா என்ன? உலக வழக்கப்படி பார்த்தா ஒரு திருமணம்னு வச்சுக்கோங்களேன். திருமணம் என்ன? திருமணம் ஏன் செய்யப்படுகிறது? வேதம் சொல்லுகிறது, பக்தியுள்ள சந்ததியை பெறுகிறது. இந்த திருமண காரியத்தை நம்மளுடைய முன்னோர்கள் இந்தியாவில் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. என்ன தெரியும்? ஏன் அதுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க? அதுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாதே. இன்றைய தினத்தில் குழந்தைகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சா அந்த 2 பெற்றோரும் உள்ளே போயிடுவாங்க. இந்திய அரசாங்கம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது, அவ்வளோ கடமை தவறாமல் இருக்கிறாங்க. பரலோக அரசாங்கமும் கவனிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் பெற்றோராக இருக்கலாம், உற்றாராக இருக்கலாம், இதில் வேற நான தகப்ப நான தக தாய், நான தகப்ப நான தாய் என்னைக்காவது அந்த பையனை பார்த்து, தம்பி தப்பு பண்ணாத, இப்படிலாம் முடிவெட்டாத, இப்படிலாம் பாவம் செய்யாதன்னு சொல்ல முடியுமா? கேன் யூ? உங்களால் சொல்ல முடியுமா? நான் உத்தரவாதின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு போயிருந்தீங்க. ஆனால் கர்த்தர் கணக்கு கேட்பார். நீங்கள் கவனிங்க, இனிமேல் நான பெற்றோர், நான பெற்றோர் மேன தாய் போகாதீங்க. போனீங்கன்னா கர்த்தர் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். இது அவன் சம்மந்தப்பட்டது. ஒரு திருமணம் என்பது கணவன் மனைவிக்குடைய, அது அவங்க சம்மந்தப்பட்டது. அதில் போய் மற்றவங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அது அந்த பிள்ளையுடைய உணர்வு சம்மந்தப்பட்டது. மனம் திரும்புதல் அந்த உணர்வு சம்மந்தப்பட்டது.
பாவ மன்னிப்பு பெறுகிறது உணவு சந்தர்ப்பம். மனம் கசந்து அறிக்கை இட்டு விசுவாசித்தா. பாருங்க பாருங்க, மனம் திரும்பினா குழந்தை மனம் திரும்புமா? சரி, ரெண்டாவது பாருங்க, அது விசுவாசிக்க வேண்டும். ரோமர் 10:10 பாருங்க, நீதியுண்டாக விசுவாசிக்கப்படும். ஹலோ, நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். இது ஒரு நீதி, ஞானஸ்நானங்கிறது ஒரு நீதி. குழந்தை விசுவாசிக்குமா? பிறந்த குழந்தை கொஞ்ச நாள் தான் அப்பா அம்மா வேணால் லேசாக தெரியும், அதுவுமே ஒரு ஒரு மாதம் இருந்துச்சுன்னா வேறவங்க கூட பழகுச்சுன்னா அதுதான் அப்பா போல் இதுதான் அம்மா போல நினச்சிக்கிருவாங்க. அப்பா அம்மாவே சரியாக தெரியாதவங்களுக்கு எப்படி இவர் தான் கர்த்தர், இவர் தான் நீதிபரர், நான் பாவி, இவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார்னு எப்படி சொல்லுவாங்க? சொல்லி பாருங்கள். சின்ன குழந்தையால் விசுவாசிக்க முடியுமா? காணப்படாதவைகளின் நிச்சயம், காணப்படாததை விசுவாசிக்குமா? சின்ன குழந்தை விசுவாசிக்குமா? விசுவாசிக்காமல் எப்படி ரட்சிப்பு வரும்? வராது, வராது. இப்போ குழந்தையால் விசுவாசிக்க முடியாது. விசுவாசிக்காத ஒரு குழந்தைக்கு ஞானஸ்நானம் பெற்றா? விசுவாசித்து மனம் திரும்பி விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற வேண்டும். பாருங்க கவனிங்க, அப்போ விசுவாசிக்க முடியாத ஒரு குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுத்தா அது தவறு தானே? அது தவறு தானே? ஏன் அதை செய்கிறீங்க? ஏன் அதை செய்கிறீங்க? நீங்கள் அதை செய்கிறதுனால தான் பின்னாடி அந்த பிள்ளை மனம் திரும்புறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடுது. அதான் முக்கியம். அந்த பிள்ளை பாவ மன்னிப்பு பெறணுங்கிற இதே பெறல, அப்படியே வாலிப வயது வாங்குறான், அப்புறம் திருவிருந்துக்கு நேராக போயிருந்தான். அப்புறம் தண்ணி அடிச்சுட்டு வந்தவனும் திருவிருந்து அடிக்கிறாங்க, விபச்சாரம் பண்ணினவனும் திருவிருந்து அடிக்கிறாங்க, களவு செஞ்சவனும் திருவிருந்து அடிக்கிறாங்க. ஏன்னா திருவிருந்து மிக முக்கியமான நோக்கம் தெரியவில்லை, அறியவில்லை, புரியவில்லை, ரட்சிக்கப்படாமலே நேர கர்த்தருடைய பந்திக்கு போய்விடும். அது எப்படி சாத்தியம்? அது அசாத்தியம், முடியாத காரியம். அது எப்படி முடியும்? விசுவாசிக்காத ஒரு குழந்தைக்கு எப்படி நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க முடியும்? முடியாது. மனம் திரும்புங்கள் பெற்றோரே, நீங்கள் மனம் திரும்புங்க. அப்புறம் பாருங்க, வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் தேவன் நமக்கு பாவங்களை எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க போதுமானவராயிருக்கிறார். நாம் மனம் திரும்பி ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் பாவி, பாவிகளில் பிரதான பாவி, என்னை மன்னிச்சிருங்க சுவாமி, என்னுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க, உங்கள் கல்வாரிக்கு கீழே நான் வர்றேன்பா, என்னை ஏற்றுக்கங்க, என்னை மன்னிச்சிருங்க, கிருபையா மன்னிச்சிருங்க. நீ நீதிபர நினைத்தால் ரத்தத்தை ஊற்றி கழுவி சுத்திகரித்து என்னையும் நீதிமானாய் மாற்ற உமால முடியும்ப்பா. உங்களால் ஒருத்தரால முடியும், என்னால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லைன்னு சொன்னீங்களே. பூமியின் எல்லையில் எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் சொன்னீரே. என்னை மன்னியும், என்னை மன்னியும், நான் பெரிய பெரிய பாவங்களை செஞ்சிருக்கிறேன், சிறிய பாவங்களையும் செஞ்சிருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று அறிக்கையிட வேண்டும். ஆண்டவர் அறிக்கை செய்யணும், சபை முன்னாடி அறிக்கை செய்யணும். நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன், இனிமேலுக்கு இந்த புகைக்கு நான் பழக்கமாயிட்டேன், இப்போ ஆண்டவர் என் மனசை தொட்டுட்டார், என்னை சரி பண்ணிட்டார், இனி நான் அந்த புகையிலேருந்து எனக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை தந்துட்டார், பகையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்துட்டார், சாராயத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்துட்டார் அப்படின்னு சொன்னா தான். குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தா இது சொல்லுமா? கல்யாணத்துக்காக யாரோ ஒரு சக மார்க்கத்திலிருந்து வருகிற ஒருத்தர் வர்றாங்கன்னா நேராக அப்படி உடனே ஞானஸ்நானம், உடனே திருவிருந்து, உடனே எல்லாம் கல்யாணம் கட்டியாச்சு. யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? யார் கொடுத்தாங்க? மனுஷ கற்பனைகளை, பாரம்பரியங்களை அது தேவனுடைய நீதி மாறி நடப்பிக்கிறது. ஆண்டவர் சொன்ன ஒன் மிக முக்கியமான காரியத்தை விட்டுட்டு சொல்லாத காரியத்துக்குள்ளே துணிகரமானவன் நுழைஞ்சு போகிறோமே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாயினால் அறிக்கை செய்ய வேண்டியது ரொம்ப இருக்குது. நீதியுண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும்.
கர்த்தராகிய இயேசுவை ரோமர் 10:9 கர்த்தராகிய இயேசுவின் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்லேருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கவனிங்க, யோவான் 12:42 ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். யோவனை பாருங்க, அவன் மறுதலியாமல் அறிக்கை மன்றி நான் கிறிஸ்துவன் மறைக்கப்பட்டிருக்காங்க. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன நானும் தேவனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். மார்க் 1:5 பாருங்க, அப்பொழுது யூதய தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அறிக்கையிட முடியுமா? குழந்தையால் அறிக்கையிட முடியுமா? முடியாது. அதாவது பாருங்க, லூக்கா 7:29 ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். உபதேசத்தை கேட்ட, இயேசு சொல்றார், யோவானுடைய உபதேசத்தை கேட்ட. யோவான் என்ன உபதேசம் பண்ணா? பாவ மன்னிப்புக்கென்று இருக்கிற அந்த அதை குறித்து காரியத்தை விளக்கணும். பாவம் செஞ்சா நீ நரகத்துக்கு போயிடுவ, உங்களுக்கு நீங்க கேடு உண்டாக்கிட்டு இருக்கிறீங்க, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டின, வரும் கோபம் ஒன்று இருக்கியா, நீங்களாம் மனம் திரும்பலன்னா வரும் கோபத்துக்குள்ளே போயிடுவீங்க, நரகம் போயிடுவீங்க, மோட்சம் போக முடியாதுன்னு சொல்லி உபதேசம் பண்ணான். அந்த உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். சின்ன குழந்தையால் உபதேசத்தை கேட்க முடியுமா? உங்கள் பிரசங்கத்தை கேட்க முடியுமா? இது சம்மந்தமாக நீங்கள் வாசிக்கிறீங்களே புத்தகத்தில், அதை கேட்க முடியுமா? முடியாது. எப்படி அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியும்? முடியாது. 5 பாருங்க, லூக்கா 7:30 பாருங்க, தேவ ஆலோசனையை தள்ளி தங்களுக்கு கேடு உண்டாகும்படி செய்தார்கள்னு இருக்குது. பரிசெய்கிற இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்களாம்? தேவ ஆலோசனையை தள்ளினார்கள். அது வந்து தேவ ஆலோசனை. ஞானஸ்தானங்கிறது கவனிங்க, இந்த பாருங்க, நான் வாசிக்கிறேன். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பரிசேயர் வேதம் தெரிஞ்சவங்க, நியாய சாஸ்திரிகள் நியாயம் தெரிஞ்சவங்க, ஆனால் கர்த்தருடைய நியாயம் என்னதென்று தெரியலை. அவங்களுக்குன்னு ஒரு இது, ஓய்வு நாளுக்கு இவ்வளோ தூரம் தான் நடக்கணும், பித்தாய் விழுந்தால் கூட கீழே அதை தைக்கக்கூடாது, ஓய்வு நாளில் சோறு பொங்கக்கூடாது, ஓய்வு நாளில் இதை செய்யக்கூடாது, தசம பாகம் இப்படி கொடுக்கணும், அதை கொடுக்கணும், எல்லாம் ரைட்டு, ஆனால் பாவ மன்னிப்பு பெறணும் அது பேசுகிறதே கிடையாது. மீட்கப்படணும் பேசுறதே கிடையாது. மீட்கப்படாதுன்னா நரகம் போயிடுவேன் பேசுறதே கிடையாது. நீ எல்லாம் கோயிலுக்கு இதை செஞ்சுட்டா எல்லாம் ரைட் ஓகே, உனக்கு பரலோகத்துக்கு நான் டிக்கெட் தந்துடுவேன். டெட்சல் சொன்ன மாதிரி பாவ மன்னிப்பு சீட்டு மாதிரி, நீ சர்ச்சுக்கு இவ்வளோ கெட்டதை கொடுத்துட்டேன்னா நீ பல்லவங்க போயிடலாம்னு சொன்ன மாதிரி, நோ, தவறு, தவறு. ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் எதிர்வாதம் பேசலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறாதது, மாறாது. தேவ ஆலோசனையை தங்களுக்கு கேடு உண்டாகும். எது ஆலோசனை? மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிற அந்த தேவ ஆலோசனையை பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் தங்களுக்கு கேடு உண்டாகும்படி தள்ளிவிட்டார்கள். இன்றைக்கு நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், பாவ மன்னிப்பு பெற்ற பிறகு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்ற தேவ ஆலோசனையை தள்ளிவிடுகிற நீங்கள், உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. ஏனென்றால் உங்களுக்கு ஆண்டவர் இந்த தேவ ஆலோசனையை கொடுக்கும்போது நீங்கள் அதை கடைப்பிடிக்காவிட்டால், உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க முக்கியம் இல்ல, எல்லாருக்கும் மேலே இருக்கிறவர் என்ன சொல்லுகிறார் அதுதான் முக்கியம். அதுதான் உங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஞானஸ்நானத்தில் சரியா இல்லாம நீங்க நேர கர்த்தருடைய பந்திக்கு போனீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இயேசு சொன்னார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தா கூட அது விபச்சாரம் பண்ணிட்டேன்னு அர்த்தம் சொல்லியிருக்கிறாரு. இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாரு. இந்த காரியங்கள்லாம் அவன் விடுபட்டு அதுக்கப்புறம் அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றாம்னா மிகுந்த பயபக்தியோடு இருப்பான், பயபக்தியோடு இருப்பான். பாருங்க, நம்ம சபையில் ஏன் சச்சு முடிஞ்ச உடனே சண்டை, எல்லா மக்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுறவங்க அப்படியே ஓடிடுறாங்க. ஐயோ, என்ன நடக்க போகுதோ? எலெக்ஷனுக்காக ஒரு ஊரில் கொலையே நடந்துருச்சு. இந்த எலெக்ஷன் வேணுமா? எலெக்ஷனுக்கு 100 ரூபா கட்டலைன்னா நீ ஓட்டு போட முடியாது. ஓட்டு போட்டால் நீ பரலாம போயிடலாமா? ஓட்டு போட்டால்
பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிடலாமா? ஓட்டு போட்டா? ஓட்டு போடுறதுக்கு இவ்வளவு காரியம் வச்சிருக்கிறீங்களே, ஞானஸ்தானத்துக்கு என்ன காரியம் வச்சிருக்கீங்க? என்ன காரியம் வச்சிருக்கீங்க? ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். தேவ ஆலோசனையை தள்ளி விடாதீங்க. உபதேசங்களை, மனுஷ உபதேசங்களை, மனுஷ கற்பனைகளை, உபதேசங்களை போதிக்காதீங்க. ஆறாவது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். சின்ன பிள்ளை தொழுது கொள்ளுமா? தொழுது கொள்ளாது. பாருங்க, இப்படி விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? நான தகப்பா, நான தாய், தயவு செஞ்சு இன்னையிலிருந்து கூப்பிட்டாங்கன்னா போகாதீங்க. ஐயோ, அதுதான் பெரியவங்களுக்குரியதுன்னு சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை பார்த்து சொன்னார், பொல்லாத ஊழியக்காரனே, இந்த தாளந்தை நீ புதைச்சி வச்சதுனால இவனை புறம்பான இருளிலே, மத்திய 25:30 பார்த்தீங்கன்னா, புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பட்கரிப்பும் உண்டாயிருக்கும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்ற பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் ஞான ஸ்நானம் கொடுக்கணுங்கிற இந்த தேவனுடைய கற்பனையை புதைச்சி வச்சீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பட்கரிப்பும் உண்டாகும். நீங்கள் தேவனுடைய வாசலை, தேவனுடைய பரலோகத்துக்கு போகிற வாசலை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் தேவனுடைய கற்பனையை புதைத்து வைத்தால் தேவனுடைய வாசலை பூட்டி போடுகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்களும் போக மாட்டீங்க. இயேசு சொன்னா நீங்களும் போக மாட்டீங்க, போகிறவனையும் விட மாட்டீங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற விசுவாசி, சாதாரணமானவங்க, பெற்றோர், ஞானத்தகப்ப, ஞானத்தாய், எல்லாரும் அலர்ட்டாகுங்க. கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறா. கர்த்தர் உங்களோடு தான் பேசிக்கொண்டு இருக்கிறா. எழுப்புதல் காலமாயிற்று. இன்னும் ஆண்டவர் பொறுமையோடு பொறுமையோடு காத்துக்கொண்டே இருக்கிறார். தன் மனவாட்டி என் பக்கம் வரமாட்டாளா என்று ஆண்டவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த சத்தியங்களை புதைச்சி வச்சுட்டாங்க. ஒரு காலத்தில் பைபிளை தூக்கக்கூடாதுன்னு சில போதக ஆரியங்கள் புதைச்சி வச்சிருந்தாங்க. இன்றைக்கு இந்த வசனங்களை புதைச்சி வைக்காதீங்க. இதை ரெண்டு கொடுத்துறான்னா அதை நாலாக்குங்க, அஞ்சு கொடுத்தா அதை பத்தாக்குங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார், உண்மையும் உத்தவம் உள்ள ஊழியக்காரனே, என்னுடைய சந்தோஷக்கு பிரவேசின்னு சொல்லுவார். இல்லைனா நீங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு பாவம், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பாவத்தை சாபத்தை சுதந்திரித்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். சபைக்கு பாவத்தை சாபத்தை சுதந்திரிக்கிறீர்கள் என்று அர்த்தம். கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாக பேசுகிறார். எழுப்புதலுக்கு தடை எதுன்னு நினைக்கிறீங்க? எழுப்புதல் வந்து சபையில் நடக்கும். ரட்சிப்பு புறஜாதிகள் மத்தியில், இன்னைக்கு சபையிலேயே புறஜாதி இஸ்ரவேல ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய ஏக்கமாக இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சோம். என கருமையானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். குழந்தைங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கறது தப்பு என்று வேதம் சொல்லுகிறது. அதை மீறி நீங்கள் கொடுத்தா கர்த்தர்கிட்ட நீங்கள் கணக்கு கொடுப்பீங்க. கர்த்தர் ஒரு நல்ல கணக்கு கேட்பார். என் மகனே, என் மகளே, கர்த்தர் கணக்கு கேட்பார். கர்த்தர் கணக்கு கேட்பார். இன்றைக்கு நீங்கள் மோசேயின் ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தர் எல்லாரும் பெரியவர், எல்லாரிலும் பெரியவர், எவரையும் மாற்ற முடியும் இயேசுவால. கவனம் தேவை, கவனம் தேவை. கர்த்தர் சபையை சுத்திகரிக்க போகிறார். சபை போதக பிதாக்களை சுத்திகரிக்க போகிறார். சபை மக்களை சுத்திகரிக்க போகிறார். சபை மூப்பர்களை சுத்திகரிக்க போகிறார். மோசே போன்ற பொன் போன்றவனே தகரமாயிட்டா, நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். ஜெபம் இல்லாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எப்போ ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பதை குறித்து நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். குழந்தை பருவத்தில் அல்ல ஆண்டவரே. எப்போ நான் பாவி என்று உணர்கிறானோ, அதற்கு மனம் கசந்து அழுகிறானோ, எப்போ உங்கள் பாதப்பிள்ளை வந்து உங்கள் ரத்தத்தால் கழுவும் என்று அழுகிறாரோ, அப்பந்தான் ஆண்டவரே என்று இவர்களுக்கு உணர்த்தும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்ற வசனம் எல்லாருக்களும் கிரியை செய்யட்டும். கர்த்தனை பெரிய காரியம் செய்யும், ஆசீர்வதியும். நோய்கள் மறையட்டும், பிணிகள் நீங்கட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் 100% உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.